நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். என்னோட கூட்டு திருப்பலி நிகழ்த்தி கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கூட்டு திருப்பலி தான் நிகழ்த்துக்கிறோம், சாமியாருங்க மட்டும் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. குருக்கள் எங்கள் நிலையில் இருக்கிறோம், பொது இளைஞரும் கூட்டு திருப்பலி தான் நிகழ்த்துகிறீர்கள். என்னோட கூட்டு திருப்பத்தில் அரும அன்பு தந்தை சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், அருள் திரு ஜெயசீலன் அவர்களே, அருள் திரு ரோச் அவர்களே, அருள் திரு பாக்கியராஜ் அவர்களே, அருள் திரு மதிவாணன் அவர்களே, அருள் திரு ரவி அவர்களே, அருள் திரு லூவா தாமஸ் வேல்லூர் நினைக்கிறேன், சிநேக தீபத்தில் வந்திருக்கிற அருள் திரு அமல் அவர்களே, எங்கள் சபை சகோதரர்கள் அருள் திரு ஆல்தோ அவர்களே, ஸ்டான்லி அவர்களே, நமது பங்கு பெரியவர்களே, எல்லோரை பேரும் குறிப்பிட்டு சொல்ல நேரமில்லை. நண்பர்களே, திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற நண்பர்களே, நமது ஆன்ம குரு தந்தை ஞானம் அவர்களே, அவர் நல்லா தெரியும் எனக்கு, நல்லா எல்லாம் ஒழுங்காக செய்திருக்கிறீர்கள். திருப்பலி கொண்டாட்டத்தையும் வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து மகிழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றீர்கள். வைஸ் ரைக்டர், அசிஸ்டன்ட் பாரிஷ் பேஸ், ஆன்ம குருக்களே, நண்பர்களே, திருவாள சேகர் அவர்களே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து அவரையும் பார்த்துக்கிட்டு வரேன், அவர் என்னையும் பார்த்துக்கிட்டு வர்றாரு, நாங்கள் விடாத ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அருமையான சவுண்ட் அண்ட் லைட் பூரா நல்லா சேர்க்கின்றார்கள். அவங்கள் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருக்கிறேனே இல்லையோ, என்ன சொல்கிறேன் என் காதில் உழல, என்ன சொல்கிறாரு, ரொம்ப நாளைக்கு இருப்பான்றாரா, நமக்கு எனக்கு முன்னே அவர் போயிடுவாரம்மா, ஆ அது என்ன சாமர்த்தியம் அது, நான் ரெண்டா சேர்ந்து போவேன், கவலைப்பட. சரி, ஒரு நல்ல நாளில் ஒரு சிந்தனை அளிக்காமல் இந்த திருப்பலியை நாம் தொடரக்கூடாது. ஏதாவது சில சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும். திருப்பலியினுடைய முக்கிய நோக்கமே ஆராதனை அல்ல, நல்ல கருத்துக்களை இறைவனுடைய நற்செய்தியை கேட்டு அதன்படி நடக்க உறுதி கொண்டு செல்வது தான். ஒன்று தான் எடுக்க போகிறேன், இதே நான் மணிக்கணக்கில் பேசுவேன் முடியாது, நீங்களும் தாங்க மாட்டேங்க. இன்றைக்கு நச்சதிலே நமது சான்ஸ்லர் தந்தை அவர்கள் ஜெயசின் அவர்கள் காணா ஒரு திருமணத்தை பற்றி வாசித்தார். இதை நீங்கள் பல இடத்துங்களில் பல விதமாக கேட்டிருப்பீங்க. கல்யாணத்தில் தட்டுப்பாடு எப்பவுமே ஏற்படும். என்னென்ன ஏற்படும், சாப்பாடு தட்டுப்பாடு, பணம் தட்டுப்பாடு, கரண்ட் திடீர்னு போயிடும். ஆகவே ஒரு கல்யாணத்தில் நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்படும். காரணம், அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருப்பதனால எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் நடந்துவிடும். இந்த புதுமை நடந்த இடம், நீங்கள் சாமியாருங்கள்லாம் யோசனை பண்ணியிருக்கிறீங்களோ, உங்களை மாதிரி நான் தியாலஜிலாம் படிக்கலை. அந்த இஸ்ரேல் நாட்டில் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாவட்டம். இப்போ நம்ம மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், என்ன சொன்னால் கோச்சிக்குவானுங்க, எதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கங்க. ஒரு பின்தங்கிய மாவட்டம்னா அந்த இஸ்ரேல் நாட்டில் அந்த கலிலேய மாவட்டம்தான். அங்கே நம்ம தலித்துங்கன்னு சொல்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க. அங்கே அந்த இடத்துல தான் நசரேத்தூரே இருக்குது, கானாவூர் அங்கே தான் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தான் ஆண்டவரும் நமது அன்னையும் சூசியப்பரும் கூடியிருந்தார்கள். கானாவூர், இது நசரேத், கானாவூர் பக்கத்தில் தான். சரி, அந்த இடமே அப்படிப்பட்ட இடம். இயேசு செய்த முதல் புதுமை அந்த இடத்துல தான் செஞ்சார்.
யூதயாவில் செய்யலை. பரிசேயர்களும் சதிசேயர்களும் படித்தவர்களும் சட்ட வல்லுநர்களும் அங்கே தான் இருந்தாங்க. அங்கெல்லாம் ஆண்டவர் புதுமை செய்யலை. சமாரி என்றவர்கள் கொஞ்சம் கலப்படம், அங்கே ஆண்டவர் சண்டைக்கு யாரையும் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க. இந்த கலிலேயா என்ற மாவட்டம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைந்தது. பரிசேயர்களும் சதிகர்கள் சதிசேயர்கள் என்ற கூட்டத்தினுடைய ஒரு நெருக்கமும் அதிகமாக இல்லை, அங்கே இல்லை. அதிக பணக்காரர்களும் இல்லை. ஒரு விவசாயம் செய்கின்ற ஒரு சாதாரண கூலி தொழில், குடிசை தொழில் செய்கின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் ஜேசு குடியிருந்தார். நசரேத் தான் அப்படிப்பட்ட மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் தான் ஆண்டவத்தினுடைய முதல் தெய்வீகத்தையும் அன்பையும் கரிசனையும் அங்கே தான் காட்டுறார். எங்கே காட்டுறாருனா கல்யாணத்து வீட்டில் காட்டுறார். எப்படி காட்டினாரு உங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு போகும்போது நிறைய பேர் இப்போல்லாம் வரவேற்புக்கெல்லாம் போகிறதில்ல, நேராக சாப்பாடு எங்கே போடுறாங்க. சாப்பாடு எங்கே இது மொழிகள்லாம் ஒன்றும் எழுதில்லை. அது அப்புறம் போகிறதுக்கு முன்னே போகிறதுக்கு முன்னே சொல்கிறதில்ல. அது ஒரு டூப்பை விடுறது நேராக இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக வேண்டியே ஒரு சில பேர் இருக்காங்க. ஆமாம், இயேசுவும் கன்னிமரியாளும் அவருடன் இருந்த அந்த சாதாரண ஏழை சீடர்களும் அவங்க எடுத்த உடனே சாப்பிட போனாங்க அப்படின்னு இல்லை. புதுமை நடந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? உள்ளே போனவொடனே எல்லாம் சாப்பிட்டாங்க. முன்னே போன எல்லாம் சாப்பிட்டான். திராட்சை ரசத்தை குடித்து சாப்பிட்டான். அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டான். எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் கட்டில் வாங்கியெல்லாம் கொடுப்பாங்கன்றது அந்த காலத்தில் கிடையாது. ரொம்ப வறுமை நிறைந்த ஒரு ஏழை திருமணம், அப்புறம் ஏழை ஊர், ஏழை சூழ்நிலை. அவன் எங்கே என்ன பண்ணுவான், மேலையும் கீழே முழிக்கிறான். ஒன்றும் இல்லை, வந்தவெல்லாம் பிதுக்கா பிதுக்கான்னு பார்க்குறாங்க. மானம் போச்சு. ஏண்டா வந்து கல்யாணத்தை ஆரம்பிச்சுமேனு அவனுக்கே போச்சு. ஏன்னா போகலாம் வந்து ஒரு கேவலமாக பேச ஆரம்பித்து விட்டுவார். இவனை ஒரு கல்யாணம் பண்ணுறான் பார், வந்தவனுக்கு ஒரு கொஞ்சம் ஒயன் கொடுக்கு, குடிக்கிறதுக்கு கூட கொடுக்கலையாப்பா. சாப்பாடெல்லாம் கூடலாம் ஆய பிடிச்சுன்றாங்க. அப்படி இப்படி எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தான். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு அவமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரமாக பார்த்து தான் மாதா தான் பார்த்தாள். அங்கே எத்தனை பேர் வந்தானே, அத்தனை பேரும் பார்த்தானா, எத்தனை பேர் வந்தாங்க. அப்போஸ்தலர்கள் கூட ஒன்று அதை பற்றி ஒன்று கண்டுகிட்டு தெரியல. மாதா ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சது. அவங்களுக்கு யார் நியூஸ் சொல்லியிருப்பாங்க? அது தாய், இயேசுவின் தாய், நமக்கு உலகத்தாய், திருச்சபையின் அன்னை, வருங்காலம் நம்ம எல்லோருடைய அன்னை, உலக அன்னை. அவளுக்கு தான் அந்த அவல நிலை நன்றாக புரிந்தது. அப்பா மகனே, இப்போ வேடிக்கை பார்த்தியாப்பா, வேடிக்கை பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்படுறானுங்கப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிக்க. ஆண்டவர் என்ன சொல்கிற, நான் அதை நான் யாம என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதை நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம். பிறகு ஏதாவது செய்ய வேண்டும், அவர் சொல்வது போல் செய்யுங்கள். இயேசு சொல்வதை போல், என் மகன் சின்ன சொல்லுவார், என்ன சார் சொல்லுவார், செய்யாமல் விடமாட்டார். என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், என் பிள்ளை செய்யாமல் விடமாட்டார், அது எப்படி விடுவார் பார்ப்போம் அப்படின்னு. மாமா மாதாவுக்கு அங்கே ஒரு சவால், இயேசுக்கு இங்கே ஒரு சவால், நான் என்ன செய்ய முடியும், மாதா என்ன அவர் சொல்கிறபடி செய்யுங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் சவால் விட்டுங்க. அங்கே ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சியே நடைபெறுகிறது. எல்லோருக்கும் தரமான ஒயின், திராட்சை ரசமும் உணவும் கூட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே கொடுக்கப்படுது. இதுகாரம் இப்படிப்பட்ட ஒரு சுவையான பானத்தை, திராட்சரத்தை நீங்கள் எங்கு வைத்து கொண்டிருந்தீர்கள்? இது போல் ரசமும், வாசனை உள்ள ஒரு ரசமும் எங்கேயும் நாம் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே. எந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம், எங்கெங்கேயும் போயிருக்கோம், எங்கெங்கேயும் கூப்பிட்ருக்காங்க, இது போல் ரசத்தை நாங்கள் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை என்று சொல்லணும். அது எவ்வளோ கருத்து இருக்குது தெரியுங்களா சகோதரிகளே? காரணம், இயேசு அங்கே இருந்தார். காரணம், கன்னிமரியாள் அங்கே இருந்தார். காரணம், அங்கு இயேசுவும் மரியும் மனுக்குலத்தின் மேல் வைத்த அந்த ஆர்வம், அந்த அக்கறைகள், ஒரு பெரிய மானம் பறிப்போன ஒரு நேரத்தில், பதட்டமான ஒரு சூழ்நிலையில், எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வதென்று கையை பிசைந்து கொண்டு இருக்கின்ற மண்டை உடச்சின்னு சொல்கிறாங்க, அதை போல் சூழ்நிலையில் தான்
இயேசுவும் அவருடைய தாயும் கன்னிமரியால் அந்த மானத்தை காப்பாற்றுகிறார். அன்புள்ள சகோதரிகளே, இது ஒரு பெரிய விஷயம். நம்முடைய மானமே போச்சு, யாரால் போச்சு உங்களுக்கு தெரியல, நம்முடைய குடும்பத்தினுடைய பேரே கேட்டு போச்சு, யாரால் போச்சு நமக்கு தெரியல, நம்ம பற்றி யாரும் பேச விரும்பவில்லை, போச்சு யாரால் போச்சு, எல்லாம் போய்விட்டு நின்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய அண்ணன் கண்ணுமரியா அப்பா மகனே அவர்களுக்கு ரசம் இல்லை, அவர்கள் தன்னிலை எழுந்து விட்டார்கள், மானத்தை எழுந்து விட்டார்கள், மரியாதை எழுந்து விட்டார்கள், கேவலமாக நடத்தப்பட்டார், போச்சு மரியாதையாக போச்சு. இவன் ஒரு கல்யாணம் ஒன்று வைக்கிறாங்க, அப்படி நாமளும் சொல்லிட்டு வரலையா, நிறைய இடத்துல போய் சொல்லிட்டு வந்திருக்கிறான், கல்யாணம் ஒன்று வச்சுட்டான், கூப்பிட்டுட்டான், பந்தல் போட்டான், என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், சாப்பாடு கொடுக்க, அப்படி மரியாதையையும் மானத்தையும் இழந்தையும் ஒரு தன்னிலையும் இழந்து துடியாய் துடித்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் கன்னிமரியால் இறங்கி வருகிறார். என் பிள்ளைங்க இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, விடாது விடாது, அதான் என் பிள்ளைகிட்ட ஆட்சின்னு வந்திருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் வர இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான சூழ்நிலை நாங்கள் சம்மதிக்க முடியாது, நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் புதுமை நடைபெறும், நானும் என் மகனும் எங்கே இருக்கிறோமோ அங்கு அமைதி ஏற்படும், அங்கு பெருமை பெருகும் வளரும், எந்த கஷ்டமும் இருக்காது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, இயேசுவையும் கன்னிமரியான ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம அன்பு செய்யணும், ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் அன்பு செய்யக்கூடாது. ஒரு சில பேர் அப்படி தான் செய்கிறாங்க, தெரியாது விட்றாங்க, தாய் சொல்லும் பொழுது மகனையும் மகளையும் சொல்லத்தான் வேண்டும், மகனையும் மகளையும் சொல்லும்போது இது யார் பெற்ற பிள்ளையோ சொல்கிறாங்க இல்லையா, தாயையும் அன்பு செய்யணும். ஆகவே இந்த ஒரு குடும்பம், இந்த நசரேத்தூர் குடும்பம் எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரி அனுப்பும், நீ மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோசனம், நீ மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோசனம், நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு என்ன பிரயோசனம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது சில நிகழ்ச்சிகள் நடந்து பக்கத்து வீட்டில் கறி சோறு பயங்கரமாக தின்னுவாங்க, எங்கள் வீடு அப்போ நான் ஒரு விட சாப்பிடுவோம், சரி விடு, கஷ்டப்பட்டு நாங்களாம் எல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், எங்களை பார்த்துக்கிட்டு அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு யாப்பம் ஊட்டணும் போகிறான், என்ன ஏடா தம்பி நீ என்ன சாப்பிட்டான, ஒரு வார்த்தை என்ன கேட்டுருக்கலாம் இல்லையா, என்ன கேட்டுருக்கலாம்ல, வாடா நீ என்ன கோயில் நல்லா பாட்டு கட்டலாம் பாடுற, நாடகமெல்லாம் போடுற, சாமியார் வந்தால் உதவி செய்கிற, தம்பி என்ன சாப்பிட்டியா, அப்படி ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் இல்லையா, எவனுங்க அவன் வயிறு நிறைந்தால் போதும், அவனும் அவனும் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருந்தால் போதும், மற்ற எக்கேடு கட்டாலும் பரவாயில்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அன்னை மரியாளும் இயேசுவும் நமக்கு சவால் விடுகின்றார்கள். பிறனை பற்றி சிந்தி, உனக்கு இல்லைனாலும் மற்றவனுக்கு சாப்பாடு கொடு, மற்றவனுடைய தேவையை நீ சென்னால் உன்னுடைய தேவை தானே, பிறருடைய கவலை நீக்கும் பொழுது உன் கவலை தானாக போயிடும். இதுக்கெல்லாம் உதாரணம் வேண்டுமா, தமிழ் இலக்கியத்தில் வேண்டுமா, தமிழ் பண்பாட்டில் வேண்டுமா, உலக அரங்கில் வேண்டுமா, எத்தனை வேண்டுமானால் நான் போகணும், எல்லாரும் எவ்வளோ இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே கன்னிமரியால் இருக்கின்றால், இயேசு இருக்கின்றால், அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்பதான் இங்கே முக்கியம். இங்கே சொல்லப்படுகின்ற நற்செய்தி கூட அவ்வளோ முக்கியம் இல்லை, அந்த நற்செய்தியில் இருக்கின்ற இன்னொரு நற்செய்தி என்னவென்றால், நாம் பிறருக்கென்று வாழ வேண்டும், பிறர் மானம் போக வாழ வேண்டும், பிறர் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றவர்களை கொண்டு வந்து நல்ல வழியிலே கொண்டு வருகின்ற பொறுப்பினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்கின்ற ஒன்று, இல்லை என்கின்ற ஒரு சகாப்தத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நான் அண்டை வீட்டில் இருக்கின்றவர்கள் பட்டினியாக இருக்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடாது, பட்டினியாக இருக்கணும் கஷ்டப்பட்டு கொண்டு கட்ட துணி இல்லாமல் கூட இருக்கின்ற பொழுது நாம் முடித்து கொண்டு ஒய்யாரமாக சாலைகள் வீதிகளில் நடக்கக்கூடாது, காரில் போகக்கூடாது, ஏன்னா நம்ம அண்டை வீட்டுக்காரர் கஷ்டப்படும் போது அவருடைய கண்ணீர் துடைக்க உங்களே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கின்றார் என்ற அந்த பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். யாருன்னா போய் சொன்னாங்களா, மேரி மாதா கிட்டே போயிட்டு சொன்னாங்களா, அம்மா என்ன ஊரில் இருந்து வந்திருக்கா, இப்போ யார் இன்னொன்று உள்ளே போகல தெரியுங்களா உங்களுக்கு, மாதாவும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கல்யாண மண்டபத்து உள்ளே போகல, வெளியே நின்றுருக்காங்க, கூப்பிட்றது கூட நாதி இல்லை, அழைத்தார்கள் ஒழிய இவர்களெல்லாம் வெளியே நின்று கொண்டு தான் பார்த்து மற்றவருடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது தான் அதனுடைய உண்மை விவரம் நல்லா தெரியும், பார்க்காத எப்படி தெரியும், அது வெளியிலிருந்து பார்த்து கொண்டு இருந்ததுனாலே எப்படி சாப்பிடுகின்றார்கள்,
எப்படி எப்படிலாம் அங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, எப்படி விதமான சூழ்நிலை ஏற்படுமோ என்பதை அவங்க வெளியிலிருந்து கவனித்து கொண்டிருந்ததுனால தான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள மற்றவங்கள போல் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சு ஒன்றுமே தெரிஞ்சிருக்கு. ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியமல்ல, பிறர் மகிழ்ச்சியாக இருக்க நாம் பார்த்து கவனித்து பிறருடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற நல்ல மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக, இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் மற்றவன் நல்லா இருந்தால் போதும், நாம் நல்லா மற்றவன் நல்லா இருந்தால் நாம் தானாகவே நல்லா இருப்போம், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆ அது போல் இருக்க அப்படிப்பட்ட நல்ல இறங்கினாலும் வெவ்வேறு மாதிரிலாம் போகும். உள்ளே போகாமல் வெளியிலிருந்து நின்று கொண்டு அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து அவர்களுடைய ஒரு நல்ல பேர் கெட்டு போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து அவர்களை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னுடைய மகனையே வைத்து ஒரு புதுமையை செய்து அவர்களை ஒரு சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாக அவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். பிறகு எங்கே புதுமை நடந்தது நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கிலே சொல்லிட்டேன், எங்கே நடந்தது? எருசலேமில் நடக்கலை, பெரிய பெரிய நகரங்களில் நடக்கலை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இப்போ வளர்ந்தார் நசரேத்தூர் பக்கத்தில், சாதாரண ஒரு கிராமத்து கானா ஊரில் தான் நடந்தது. அது மக்களால் வரலாற்றிலே கண்டுகொள்ளாத ஒரு ஊர், ஆகவே இதுவரைக்கும் போகாத ஊர், இதுவரைக்கும் நினைக்கப்படாத ஊர், இதுவரைக்கும் யாருடைய கவனத்துக்கு மாறாத ஊர், சிற்றூர் என்று சாதாரணமாக இருக்க அந்த பட்டி தொட்டிகளுக்குத்தான் ஆண்டு சென்று அவர்களை தூக்கி நடுவிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார். பிரேஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.